வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஒரு தலையில்லாத கோழியால் தன் பண்ணை முதலாளியோட தலையெழுத்தை மாற்ற முடியுமா ஒரு கோழி அதோட தலையை வெட்டப்பட்டதுக்கப்புறமும் பதினெட்டு மாதம் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கு அந்த கோழியோட கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒடிஞ்சு போயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுறப்பெல்லாம் ஒரு கட்டான் தரையில் ஒரு சின்ன செடி முளைச்சிருந்தால் அதை பார்த்து நமக்கு உண்மையாலுமே அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு காக்கா ஒத்தக்காலோட தன்னோட இறையை தேடி பறக்க ஆரம்பிக்கிறது இதையெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு நிஜமாலுமே நம்பிக்கை கொடுக்கும் இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியை மோட்டிவேஷன் நினச்சா ஒரு மோட்டிவேஷன் இல்லை விதின்னு நினச்சா அது விதி எந்த விதத்தில் மோட்டிவேஷன்னு பார்க்குறீங்களா கோழிங்களுக்கு கண்டிப்பாக பெயின் ரிசெப்டர்ஸ் இருக்குது அது ஒரு சின்ன காயம் தலையில் பட்டாலே அது சீக்கிரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தலை துண்டிக்கப்பட்டும் அதனால் ஒரு கோழினால் பதினெட்டு மாதம் ஆரோக்கியமாக வளர முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதோட நம்பிக்கை தான் குறிக்கிது வாங்க வீடியோ காலில் போகலாம் ஆல்சனம் அவரோட மனைவியும் ஒரு கோழி பண்ணையை வச்சுருந்தாங்க அந்த பண்ணையில் மாடுகளும் இருந்தது ஆல்சனோட ஒய்ஃப் தான் கோடாலி எடுத்துகிட்டு போய் கோழிங்களோட தலையை வெட்டுவாங்க அவங்க தான் நம்ம ஸ்டோரியோட மிஸ்ஸஸ் வெட்டுப்புலி சுமார் ஐம்பது கோழிங்களோட தலையை மிஸ்ஸஸ் ஆல்சன் அன்றைக்கி வெட்டியிருக்காங்க அதில் ஒரு கோழியோடய உயிர் மட்டும் நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு ரொம்பவே பயந்து அவங்க ரெண்டு பேர் அந்த ஒரு கோழியை மட்டும் தனியாக ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க அந்த கோழியில் ஏதோ ஆவி பூந்துருச்சு கெட்ட ஆவி பூந்துருச்சுன்னு நினச்சி பூட்டி வச்சிட்டாங்க ரொம்பவே பயந்து போயிருந்தவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில் கோழி இறந்துருக்கும்னு நினச்சி அந்த ரூமை திறந்து பார்த்தப்போ அந்த கோழி உயிரோடு தான் இருந்திருக்கு இது எல்லாமே நடந்தது செப்டம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கொலரோடா ஸ்டேட்டில் இந்த தலையில்லாத கோழி மெல்ல மெல்ல நியூஸ் ஆக ஆரம்பிச்சது பக்கத்தில் இருக்கிற எக்ஸிபிஷன்கெலாம் கூட்டிகிட்டு போய் நிறைய காசு பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த கோழியை ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி வந்து ஆல்சன் இருக்கிற இடத்துலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்திருக்கு அந்த ரிசர்ச்சில் வேறு வேறு கோழிகளை வேறு வேறு ஆங்கிளில் கட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருந்து தான் போயிருக்கு ஆல்சனுக்கு அவ்வளோ தூரம் இந்த தலையில்லாத கோழியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பயம் தான் ஏன்னா ஒரு தலையில்லாத கோழி எப்போ என்ன ஆகும்னு தெரியாது ஏன்னா நாம் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகிறதுக்குள்ளே ஏதாவது ஆகிட்டா இந்த தயக்கங்கள் எல்லாம் தாண்டி ஆல்சன் அந்த கோழியை யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ரிசர்ச் முடிவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயின் கட்டாய் போனாலும் மீதி பார்ட் ஆஃப் தி பிரெயின் மேஜர் பார்ட் ஆஃப் தி பிரெயின் வந்து கோழிக்குள்ளேயே தான் இருக்குது ஸோ அதனால் கேட்கும் திறன் இருக்குது சாப்பிட்றதும் இங்க் ஃபில்லர் மூலயமா வந்து ஆல்சன் கொடுத்துட்டு இருந்ததுனால அது உயிரோட நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த கோழியோட ரேஞ்சே வேறே ஆகிட்டு போச்சுங்க கால் ஷீட் இல்லாத கோழி ஆகிடுச்சு டேட்ஸ் எல்லாம் ஃபுல்லி புக்டு ஊர் ஊராக ட்ராவல் பண்ணுறது என்ன ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறது என்ன சேம பிஸி லேட்டர் பீரியடில் இந்த கோழிக்கு மிராக்கல் மைக்குன்னு பேர் வச்சாங்க இந்த கோழி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேயே ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு டாலர் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குங்க அவங்களோட ஓனருக்கு இந்த தேதிக்கு கணக்கு பண்ணால் மாதத்துக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஆல்சன் அந்த ஹைட்ராப்பர் மூலியமாக தான் கோழிக்கு எல்லா உணவும் இருந்தாருன்னு தெரியும் அந்த உணவு ஏதாவது குழாயில் சிக்கிச்சின்னா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்க அந்த கிட்டு அந்த கார்ன் அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மிராக்கல் மைக்குக்கு தன் வாய்ப்பகுதி பகுதி இல்லாதனால சளியெல்லாம் சேர்ந்து அந்த தொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து கட்டிகிட்டு இருந்திருக்கு ஸோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்திருக்கார் ஆல்சன் ஆனாலும் வெளியூர் கூட்டிகிட்டு போனதுனால அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதனால அவங்களால அதை ரிமூவ் பண்ண முடியல ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்த கோழி இறந்து போச்சு இன்னிக்களவுக்கும் கொலரோடுள்ள நினைவு சின்னம் ஒன்று இந்த மிராக்கல் மைக்குக்கு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வருஷம் மே மாதமும் அவங்கெல்லாம் மைக் த ஹெட்லெஸ் சிக்கன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க அது ஒரு ஒரு கோழியாக மட்டுமே இருந்திருந்தால் வெட்டினப்பவே அது இறந்துருக்குங்க ஆனாலும் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்ததுனால அது இன்றைக்கி வரலாறுல இடம்பெற்றிருக்கு மிராக்கல் மைக்கும் ஆயிருக்கு இந்த மிராக்கல் மைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட வியூஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் நம்ம எல்லோரும் இருப்போம் ரொம்ப முக்கியமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் இந்த கொரோனாவோட கோர தாண்டவத்திலிருந்து சீக்கிரம் விடுபட்டு நல்ல நம்பிக்கையோட வெளிச்சத்தை நோக்கி பயணிப்போம்